ஆல் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா கடைசி டாபிக் இருக்குல்ல ஐயர் நம்மள லாஸ்டா ஒரு டாபிக் கொடுத்திருப்பாங்க வகுப்புவாதம் அப்படிங்கற டாபிக் கொடுத்திருப்பாங்க வகுப்புவாதம் மற்றும் தேசப்பிரிவினை அப்படிங்க கொடுத்திருப்பாங்க சோ ஆல்ரெடி பார்ட் 1 அப்படினு சொல்லி பார்த்துட்டோம் அந்த டாபிக்னுடைய பார்ட் 2 தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் இதில என்னலாம் பார்க்க போறோம் அப்படினா ராஜாஜி இருக்கார்ல அவர் வந்து ஒரு சில திட்டம் கொண்டு வந்திருப்பாரு அதுக்கு அப்புறம் வேவல் பிரபு அப்படிங்கற ஒருத்தர் இருப்பாரு அவரும் ஒரு சில திட்டம் கொண்டு வந்திருப்பாரு அதுக்கு அப்புறம் இந்தியால வந்து மதவாதம் அப்படிங்கறது எப்படி பரவுது அதன் மூலமா எப்படி பிரிவினை வந்து ஏற்படுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே இந்த பாட்ல பார்த்து முடிச்சிரலாம் இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் ராஜாஜியினுடைய முன்மொழிவு சோ அவர் ஒரு திட்டம் கொண்டு வராரியா அதுவும் அதுக்கு அப்புறம் வேவல் பிரபு அப்படிங்கற கொண்டு வந்த திட்டத்தை பத்தி இப்ப நம்ம பார்க்க போறோம் இப்ப தனிநாடு கோரிக்கை அப்படிங்கறது முஸ்லிம்கள் வந்து கேட்டிட்டு இருக்காங்க சோ முஸ்லிம் லீக் என்ன பண்றாங்கன்னா 1940 மார்ச் 3ல ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது அதுதான் லாகூர் தீர்மானம் அப்படினு சொல்லலாம் சோ இந்த தீர்மானத்துக்கு அப்புறம் இதில இருந்து பார்த்தோம் அப்படினா முஸ்லிம்களுடைய அந்த மனநிலை அப்படிங்கிறது நல்லா மாறி இருக்கு சோ முஸ்லிம்கள் அப்படிங்கறவங்க தன்னை வந்து ஒரு சிறுபான்மையினர் அப்படின மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க பட் இந்த ஒரு தீர்மானம் நிறைவேற்றம் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனிநாடு வேணும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு ரொம்ப அதிகமா இருந்துச்சு இதே டைம்ல தான் வந்து பார்த்தோம் அப்படினா இவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரே ஒரு பிரதிநிதி மட்டும் எப்பவுமே ஸ்ட்ராங்கா நிக்கிறாரு அவர்தான் யாருன்னா முகமது அலி ஜின்னா சோ இப்ப அடுத்தது சி ராஜாஜி இருக்கார் இல்லையா அவர் கொண்டு வந்த திட்டம் சோ அதான் ஃபேமஸா எப்படின்னு சொல்லுவாங்கன்னா சிஆர் திட்டம் அப்படின்னா சிஆர் ஃபார்முலா அந்த மாதிரி சொல்லுவாங்க 1944 ஏப்ரல் இந்த டைம்லலாம் வந்து பார்த்தோம்னா காங்கிரஸ் தலைவர்கள் இருக்காங்களே அவங்க யாருமே சிறையில் இருக்காங்க ஸோ சிறையில் இருக்கனால இவர் என்ன யோசிக்கிறாருன்னா இந்த பார்ட்டிஷன் போயிட்டு இருக்கு அதாவது எங்களுக்கு தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்குறாங்க இல்லையா ஸோ அதுக்கு வந்து ஒரு சமாதானமான ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இவர் வந்து சில தீர்மானத்தில் எல்லாத்தையும் கொண்டு வர்றார் யார் கொண்டு வர்றாரு ராஜாஜி கொண்டு வர்றார் ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா சிஆர் திட்டம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் ஸோ இந்த டைம்ல ஏன் எல்லாம் சிறையில் இருக்காங்கன்னா நமக்கு தெரியும் வெள்ளையினே வெளியேறு அப்படின்ற அந்த ஒரு இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைப்பாங்க இன்னைக்கு டிசைட் பண்ணி நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கும் போது அன்னைக்கு காலையிலேயே வந்து எல்லா தலைவர்களும் வந்து கைது செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஸோ அந்த மாதிரி டைம்ல தான் காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாருமே சிறையில் இருப்பாங்க அந்த ஒரு நேரத்தில் ஒரு சமாதானமாக ஒரு தீர்வு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ராஜாஜி கொண்டு வந்தது தான் சிஆர் திட்டம் அப்படின்றது இப்போ அந்த திட்டத்தில் என்னெல்லாம் சொல்லப்படுது அப்படின்னா அப்போ இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்துச்சு இல்லையா ஸோ போர் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஒரு ஆணையம் ஒன்று அமைச்சு அந்த ஆணையம் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முஸ்லீம்கள் இருப்பாங்க இல்லையா அவங்க எங்கெல்லாம் வந்து பெரும்பான்மையாக வாழ்கிறாங்களோ அந்த மாவட்டத்துக்கு போய் அங்கே வந்து அந்த வயது தகுதி இப்போ நம்ம சொல்கிறோம்ல 18 வயசு ஆனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய உரிமை இருக்குது அந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு வயது தகுதி அதை வந்து அடிப்படையாக வச்சு வாக்கெடுப்பு வந்து நடத்தணும் ஸோ அதன் மூலியமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த பாகிஸ்தான் அப்படின்றது வந்து இந்தியாவிலேருந்து தனிநாடாக பிரிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சப்போஸ் அந்த ஒரு வாக்கெடுப்பில் பிரிவினை அப்படின்றது உறுதியாயிடுச்சுன்னா அப்படின்னா என்ன அர்த்தம் ஸோ பாகிஸ்தான் தனிநாடு வேணும் அப்படின்ற அந்த வாக்கெடுப்பில் அதிகமானவங்க வந்து பாகிஸ்தான் தனிநாடு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒரு சில முக்கிய டிபார்ட்மெண்ட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அதாவது இந்த பாதுகாப்புத்துறை சார்ந்தது தொலைத்தொடர்பு இது ரெண்டுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் சரி பாகிஸ்தானுக்கும் சரி ரெண்டுத்துக்கும் பொதுவாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒப்பந்தத்தை வந்து நம்ம போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதே மாதிரியே இப்போ எப்படி இருக்குன்னா இந்தியா தனியாக பாகிஸ்தான் தனியான்னு பிரிச்சிட்டோம் அப்படின்னா இந்த எல்லை இருக்கு இல்லையா இந்த இடத்துல சில மாவட்டங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லையில் இருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க ஏதாவது ஒன்றில் நீங்கள் சேர்ந்துக்கலாம் ஒன்று நீ இந்தியாவில் சேர்ந்துக்கலாம் இல்லைனா பாகிஸ்தானில் சேர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வைக்கிறார் இப்போ காந்தியடிகள் வந்து ஜூலை 1944 சிறையிலேருந்து வெளியில் வராரு சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ராஜாஜி இந்த மாதிரி ஒரு திட்டம் வந்து தயார் பண்ணியிருக்காரு இல்லையா ஸோ இதை அடிப்படையாக வச்சு பேச்சுவார்த்தை நடத்துகிறார் யாரோட நடத்துவார் இப்போ இந்தியா சைட்லேருந்து காந்தியடிகள் அப்படின்னா இப்போ பாகிஸ்தான் தண்ணி நாள் வேணும்னு சொல்லி கேட்குறாங்களே அவங்க சைட்லேருந்து ஜின்னா அவர் தான் ஒரே ஒரு பிரதிநிதியாக இருக்காருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் ஸோ ஜின்னாவோட என்ன பண்ணுறாரு அப்படின்னா பேச்சுவார்த்தை வந்து நடத்துகிறார் ஆனால் அந்த பேச்சுவார்த்தை அப்படின்றது வந்து எந்த ஒரு நல்ல ஒரு முடிவுமே கொடுத்துருக்காது அப்புறம் என்ன நடத்தினா இவங்க கொண்டு வந்த திட்டத்துக்கு இவர் வந்து ஒத்துக்க மாட்டார் ஸோ எந்த ஒரு முடிவுமே வந்து எடுக்கப்படல இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன திட்டம் பார்க்க போகிறோம் அப்படின்னா வேவல் பிரபு இருக்கார் இல்லையா அவர் கொண்டு வந்த திட்டத்தை பார்க்கலாம் இப்போ சிஆர் திட்டம் பார்த்துட்டோம் இப்போ அடுத்தது வேவல் பிரபு கொண்டு வந்த திட்டம் அடுத்தது வேவல் திட்டம் ஸோ வேவல் பிரபு இருக்கார் இல்லையா அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா June 14 1945 பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக சிம்லா மாநாடு அப்படின்றத ஏற்பாடு பண்ணுறார் இந்த சிம்லா மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காகவே சிறையிலேருந்து ஒரு சில தலைவர்களை வந்து விடுவிக்கிறாங்க ரிலீஸ் பண்ணுறாங்க நேரு பட்டேல் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஸோ இவர் அப்போ வந்து பார்த்தோன்னா காங்கிரஸ் இருக்குல்ல அதனுடைய தலைவராக இருந்துட்டுருப்பாரு ஸோ இந்த மாநாட்டில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்காக அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி 1945 லண்டன் போவார் வேவல் பிரபு லண்டன் போவார் ஸோ அவங்க இருக்கக்கூடிய சர்ச்சில் அப்படின்றவர்கிட்ட ஒரு சில விஷயங்கள் வந்து பேச்சுவார்த்தை மாதிரி நடக்கும் அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா
போர் நடந்ததுக்கப்புறம், ஏன்னா இது வந்து போர் நடந்துட்டு இருக்க டைம் இல்லையா? ஸோ போர் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய நெருக்கடி இருக்கும், நிதி நெருக்கடி அந்த மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நெருக்கடிகள் எல்லாத்தையுமே சமாளிக்கணும் அப்படின்னா காங்கிரஸையும் முஸ்லீம் லீகளும் இணைந்து என்ன பண்ணணும், ஆட்சி அமைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பேசியிருப்பாங்க. ஆனால் நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், அதாவது என்னென்னா முஸ்லீம் லீக் அவங்க வந்து என்ன கேட்டுட்ருக்காங்க, எங்களுக்கு தனி நாடு வேணும், முஸ்லீம்களுக்குன்னு சொல்லி தனி நாடு வேணும்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல அந்த நெருக்கடி வந்து சமாளிக்கணும் அப்படின்றதுக்காக காங்கிரஸையும் முஸ்லீம் லீகும் இணைந்து ஆட்சியளிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அடுத்தது அரசு பிரதிநிதி வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு புதிய அரசியல் சாசனம் வந்து உருவாகணும். எதை பேஸ் பண்ணி, முப்படைகளின் தளபதி அந்த மாதிரியாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்துக்கள் முஸ்லீம்கள் இவங்க ரெண்டு பேருமே வந்து சம அளவில் வந்து பிரதிநிதித்துவப்படுத்தணும். அதாவது இந்துக்கள் இருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நம்பரில் வந்து ஒரு பிரதிநிதித்துவம் கொடுக்குறாங்க, இத்தனை மெம்பர்ஸ் இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி முஸ்லீம்களுக்கும் இத்தனை பேர்னு சொல்லிட்டு சம அளவில் அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் கொடுக்கணும். அதே மாதிரியே பட்டியலினத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தனியாக தனி பிரதிநிதித்துவம் அப்படின்றத கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி, இது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு புதிய அரசியல் சாசனம் உருவாக்கப்படணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார். ஆனால் இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் அது எதுவுமே காங்கிரஸ் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. ஸோ அவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த எந்த ஒரு திட்டத்துக்கும் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ வேவல் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் கொண்டு வந்து எந்த திட்டத்துக்குமே ஒத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன ஆயிடும்னா, ஜூன் 25லேருந்து ஜூலை 14 வரைக்கும் போடப்பட்ட இந்த சிம்லா மாநாடு அப்படின்றது எந்த ஒரு தீர்மானத்தையுமே நிறைவேற்றம் பண்ணாமல் முடிவடைஞ்சிடும். அதே மாதிரி இப்போ ஜின்னா இவரை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1940 நடந்த அந்த லாகூர் தீர்மானமாக இருக்கட்டும், அதே மாதிரியே இப்போ இந்த சிம்லா மாநாடு போட்டாங்கல்ல 1945 இந்த சிம்லா மாநாடாக இருக்கட்டும், இது ரெண்டுத்துலேயுமே வந்து ஒரு கதாநாயகன் மாதிரியும், அதே மாதிரி முஸ்லீம்கிட்ட ஒரே ஒரு பிரதிநிதியை யார் வந்து திகழ்கிறாங்கன்னா ஜின்னா அவர்கள் மட்டும்தான் திகழ்கிறாங்க. என்ன காரணம், இவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பாகிஸ்தான் அப்படின்ற ஒரு தனி நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்றத அவர் குறிப்பிட்டுகிட்டே இருப்பார். அடுத்தது டெல்லியில் ஏப்ரல் 1946 முஸ்லீம் லீக் இருக்காங்களே, ஸோ அந்த சட்டசபை உறுப்பினர்கள் எல்லாருமே வந்து ஒரு கூட்டம் போடுறாங்க. ஸோ அதில் வந்து இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பாகிஸ்தான் அப்படின்றது இறையாண்மை கொண்ட தனி நாடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இறையாண்மைனா என்னது, ஒருத்தங்களுடைய விஷயத்தில் இன்னொருத்தங்க தலையிடாமல் இருக்கிறது. இப்போ நம்ம இந்தியா அப்படின்றது இறையாண்மை, ஸோ நம்மளுடைய சுதந்திரம் நம்மளுடைய முடிவுகளில் மற்ற நாடுகள் வந்து உள்ளே வராது. ஸோ அந்த மாதிரி இறையாண்மை கொண்ட தனி நாடாக பாகிஸ்தான் வந்து இருக்கணும் அப்படின்றது இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. அதே மாதிரியே ஒரு பூகோள வரையறை, ஸோ பூகோள வரை ஜியாகிரபிக்கலாக ஒரு சில பவுண்ட்ரி சொல்கிறாங்க, இந்தந்த பகுதி வந்துட்டு முஸ்லீம்களுடைய தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அது எந்தெந்த பகுதி அப்படின்னு பார்த்தோன்னா வடகிழக்கு, வடகிழக்கு இருக்குல்லையா, ஸோ வடகிழக்கில் வங்காளம் அஸ்ஸாம், அதே மாதிரியே வடமேற்கு, ஸோ வடமேற்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பஞ்சாப், அதுக்கப்புறம் வடமேற்கு மாகாணம் சிந்து பலுசிஸ்தான், இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்களுடைய தொகை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி, இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணோம்னா தனியாக வந்து பிரித்து எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க. இப்போ காங்கிரஸுடைய தலைவராக வந்து ஒருத்தர் இருக்கார், நம்ம முன்னே பார்த்தோம்னே அவர் யார், மௌலானா அபுல் கலாம் ஆசித் அப்படின்றார். இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஸோ இவர் வந்து காங்கிரஸ் தலைவர்னா அங்கே இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்கிறாங்கன்னா, முழுசாக ஒருங்கிணைந்த இந்தியாவை மட்டும்தான் நாங்கள் ஆதரிப்போமே தவிர தனியாக வந்து பாகிஸ்தான் போகிறது அப்படின்றத நாங்கள் வந்து ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இவங்க சொல்கிறாங்க. இப்போது சச்சில் அப்படின்ற இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு அவருடைய அந்த ஒரு பதவி அப்படின்றது போயிடும், ஸோ பிரதமர் அப்படின்றது போயிடும். ஸோ அப்போ இருக்கக்கூடிய தொழிலாளர் கட்சியில் கிளமெண்ட் அட்லி அப்படின்றவர் வந்து புதுசாக வந்து பதவி ஏற்றுக்கிட்டார். ஸோ இவர் வந்து ஒரு விஷயத்தை என்ன ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பார் அப்படின்னா, உங்களுக்கான விடுதலை அப்படின்றது உறுதியாக இந்தியா வந்து சுதந்திரத்துக்காக போராடிட்டு இருந்துச்சு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை இவர் வந்து சப்போர்ட் பண்ணுவார். அப்போ என்ன சொல்லியிருப்பார்னா, உங்களுக்கான விடுதலை அப்படின்றது உறுதியாக இருக்குது, அதனுக்கான நடைமுறைகள் மட்டும்தான் இன்னும் மீதி இருக்குது அப்படின்னு சொல்ல, ஸோ உங்களுக்கு நாங்கள் விடுதலை கொடுத்துட்றோம், அந்த விடுதலை கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நடைமுறை மட்டும்தான் இன்னும் மீதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளமெண்ட் அட்லி வந்து குறிப்பிடுவார். இப்போ 1942 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வெள்ளையனை வெளியேறு அப்படின்ற ஒரு இயக்கம் இருந்துச்சு இல்லையா, ஸோ அந்த ஒரு இயக்கம் வந்து காங்கிரஸ் அவங்க முடிவு பண்ணி ஸ்டார்ட் பண்ணும்பொழுது முஸ்லீம் லீக் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து வெளிப்படையாகவே என்ன பண்ணுறாங்க, புறக்கணிக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க, வெளிப்படையாகவே வந்து புறக்கணிப்பாங்க. 1946 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அரசியல் நிர்ணய சபை அப்படின்றதுக்கு ஒரு தேர்தல் நடக்கும். ஸோ அது மூலிமா நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படின்றலாம் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த அரசியல் நிர்ணய சபை அப்படின்ற அந்த தேர்தலில் மத்திய சட்டமன்றத்துக்கு 30 சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது வந்துட்டு முஸ்லீம் லீக்கு ஒதுக்கியிருப்பாங்க, அதில் எல்லாத்துலேயுமே அவங்க வந்து ஜெயிச்சிருவாங்க. 1946 அரசு செயலராக இருக்கிறாரு, அவர் தான் வந்து பெத்திக் லாரன்ஸ் அப்படின்றவர். அவர் வந்து 3 பேர் கொண்ட உறுப்பினர்களை வந்து அனுப்பிச்சுக்கிறார். எதுக்கு அப்படின்னா, அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றது மூலிமா அவர் வந்து அனுப்பிச்சு வைக்கிறார். ஸோ இவங்க அந்த அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றவங்க வந்துட்டு இந்தியாவுக்கு எதுக்கு வராங்க அப்படின்னா, இப்போ காங்கிரஸ் முஸ்லீம் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கு இடையில வந்து கொஞ்சம் பிரச்சனை போயிட்டுருக்கு இல்லையா, அதை வந்து தீர்வு பண்ணுறதுக்கும், அதே மாதிரி இந்திய நிர்வாக அமைப்பில் சில மாற்றங்கள் ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்காகவும் அவங்க வராங்க.
இதில் முக்கியமாக ரொம்ப செயலாற்றவன் யார் அப்படின்னா கிரிப்ஸ். இந்த மூன்று உறுப்பினர்களில் கிரிப்ஸ் அப்படின்றவர் தான் இந்த திட்ட வரைவுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்களிப்பு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்தியாவில் மூன்றடுக்கு கூட்டாட்சியை வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒட்டுமொத்த இந்தியாவை வந்துட்டு மூன்று பெரிய ஒரு குழுக்களாக வந்து வகைப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம இரண்டடுக்குன்னு சொல்கிற மாதிரி மூன்றடுக்கு கூட்டாட்சியாக இந்தியாவை வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய மாகாணம்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அது எல்லாத்தையுமே வகைப்படுத்தி மூன்றடுக்கு கூட்டாட்சி முறைகளை நம்ம வந்து ஏற்படுத்தணும் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. மூணு குழுன்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படின்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்து, ஸோ இந்துக்கள் இருக்கக்கூடியது அப்படின்ற மாதிரியான ஏரியா வந்து பிரிக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இப்போ ஒட்டுமொத்த இந்தியா இருக்குது அப்படின்னா ஒரு சில பகுதிகளில் மட்டும் பெரும்பான்மையாக வந்து இந்துக்கள் ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான மாகாணம் தான் எது எதுன்னு சொல்லி குறிப்பிடுறாங்கன்னா, ஒரிசா, பம்பாய், மத்ராஸ், ஐக்கிய மாகாணம், பீகார், மத்திய மாகாணம். ஸோ இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வந்து இந்துக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு பகுதியாக பிரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இப்போ இந்துக்கள் இருக்க மாதிரி முஸ்லீம்கள் இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பெரும்பான்மை என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பஞ்சாப், சிந்து, வடமேற்கு எல்லைப்புற மாகாணம், பலுசிஸ்தான். ஸோ வடமேற்குன்னா இந்த பக்கம் தெரியும், ஸோ இந்த சைடில் இருக்கக்கூடிய அந்த எல்லைப்புற மாகாணம் எல்லாமே. இப்போ அடுத்தது வந்து பார்த்தோன்னா, ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இது வந்து அப்படியே பிரிக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி ஒட்டுக்காக பிரிச்சிடலாம். ஆனால் வந்து இந்தியாவில் ஏதாவது ஒரு இடத்துல வந்து ரொம்ப அதிகமாக ஒரு சிலர் இருப்பாங்களே, அந்த மாதிரி பார்த்தோன்னா முஸ்லீம்கள் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய வங்காளம் அப்படின்ற பகுதியும், அதே மாதிரி இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அஸ்ஸாம் அப்படின்ற பகுதியும். ஸோ இதை வந்து நம்ம பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதே மாதிரியே இந்த குழுக்கள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த குழுக்களை வந்து பார்த்தோம்னா, இப்போ அந்தந்த மாகாணத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த சுதேச அரசுகள், ஸோ பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்தந்த சுதேச அரசுகள் வந்து என்ன பண்ணணும்னா, ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த மாகாணம்னு இருக்குன்னா அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாகாணம்னு நீங்கள் வந்து இணைஞ்சிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்போ அடுத்தது காந்தியடிகள் வந்துட்டு இந்த பிரிவினை அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து ஒத்துக்க மாட்டார். அதாவது இந்தியாவிலேருந்து பாகிஸ்தான் வந்து பிரிக்கிறது அப்படின்ற அந்த ஒரு பிரிவினை ஏற்றுக்க மாட்டார். பட் கொஞ்சம் காலகட்டங்களில் அவர் என்ன சொல்லிடுவார்னா, சரி இந்த பிரிவினை வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணிக்கிறார். இப்போ நம்ம பார்த்துட்டே இருந்தோம் இல்லையா, வேவல் பிரபு அப்படின்ற ஒருத்தர் தான் வந்து அரசு பிரதிநிதியாக இருக்கார். வேவல் பிரபுக்கு அடுத்தது புதுசாக ஒரு அரசு பிரதிநிதியை வந்து நியமிக்கிறாங்க. அவர் தான் யாருன்னா மவுண்ட் பேட்டன் அப்படின்றார். இவர் வந்து இந்தியாவுக்கு வரார். எதுக்கு வரார் அப்படின்னா, இந்த அதிகாரத்தை வந்து மாற்றி தரணும். என்ன அதிகாரம் அது? ஸோ இதுவரைக்கும் இந்தியா அப்படின்றது ஆங்கிலேயர்களுக்கு கீழே இருந்துச்சு, அந்த ஒரு அதிகாரத்தை மாற்றி இந்தியர்களுக்கே கொடுக்க போகிறாங்க. அப்போ அந்த அதிகாரத்தை வந்து மாற்றி கொடுக்கறதுக்காகவும் இந்த பிரிவினை அப்படின்றத எக்ஸிக்யூட் பண்ணும் இல்லையா, ஸோ இந்தியா பாகிஸ்தான் சொல்லி பிரிக்கிறாங்கல்ல, அந்த பிரிவினைக்காகவும் மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியா வர்றாரு. இப்போ அமைச்சரவை தூதுக்குழு அவங்க வந்து வந்தாங்க. ஸோ எப்படிலாம் வந்து ஸ்ப்ளிட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான விஷயம் எல்லாமே, நம்ம தேசிய போராட்டம் இருக்குல்லையா, ஸோ சுதந்திர போராட்டத்தின் பல்வேறு நிலைகள், அதில் வந்து லாஸ்ட் பார்ட்டாகவே நம்ம பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ அதை திருப்பி நம்ம ரிப்பீட் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்டாகவே பார்த்து முடிச்சிருப்போம். ஸோ என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது பார்த்துருப்போம். இப்போ இது அதனுடைய தொடர்ச்சியாக மவுண்ட் பேட்டன் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய திட்டம், ஸோ அவங்க எப்படி வந்துட்டு எந்தெந்த இடத்துலேருந்து எப்படி எப்படி பிரிக்கணும்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் நடந்த, ஸோ அதுதான் மவுண்ட் பேட்டன் திட்டம் வந்து அவர் வந்து சொல்கிறாரு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் நடந்த இன்சிடென்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பஞ்சாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, பஞ்சாப்பில் இருந்து என்ன பண்ணுறாங்க சொல்லப்போனால், இந்த பஞ்சாப் அப்படின்னு அது வந்து ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மேற்கு அப்படின்றது பாகிஸ்தான், அதுக்கும் கிழக்கு அப்படின்றது இந்தியா சைட் அப்படின்னு சொல்லி பிரிச்சிட்டாங்க. அதே மாதிரி வங்காளம், ஸோ வங்காளத்தை என்ன பண்ணுறாங்க, இதே மாதிரியே மேற்கு கிழக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. இதில் மேற்கு அப்படின்றது இந்தியா பக்கம் வந்துருச்சு, கிழக்கு அப்படின்றது பாகிஸ்தான் சைட் போயிடுச்சு. இப்போ காங்கிரஸ் செயற்குழு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு ஒரு மீட்டிங் போடுறாங்க 1947 May 1 போட்டுட்டு, இந்த ஒரு பிரிவினை, ஸோ இப்படி பிரிக்கிறாங்கல்ல, இந்த பிரிவினைக்கான திட்டத்துக்கு வந்து அவங்க ஒப்புதல் அப்படின்றத அளிக்கிறாங்க. அதே மாதிரியே ஆங்கிலேயர்கள் வந்து ஒரு டேட் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க, அதாவது 1948 நாங்கள் உங்களுக்கு சுதந்திரம் தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுலேருந்து குறிப்பிட்ட தேதிக்கு முன்னாடியே 1947 August 15 நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இந்தியா விட்டு வெளியேறிடுறோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த ஒரு திட்டத்தை வந்து சொல்கிறார். ஸோ மவுண்ட் பேட்டன் வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒரு டேட் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இந்தியா விட்டு வெளியில் போயிடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். ஸோ அவர் அறிவித்த அந்த நாள்லேருந்து நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிது. எப்போ கிடைக்கிது, 1947 August 15 கிடைக்கிது. ஸோ இந்த இண்டிபெண்டன்ஸ், ஸோ அவர் அறிவித்ததும் இந்த இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைச்சதும், இந்த இடைப்பட்ட காலகட்டங்களை பார்த்தோன்னா 11 தான் நமக்கு வந்து மீதி இருந்துச்சு. 1947 June 15 காங்கிரஸ் செயற்குழு இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஒரு தீர்மானத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரியான இந்த இந்திய பிரிவினை அப்படின்ற தீர்மானத்தை முன்னெடுக்கிறதன் மூலயமா அது நிறைவேற்றப்படுது. யார் இந்த தீர்மானத்தை வந்து முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா, கோவிந்த் வல்லப் பந்த் அப்படின்றவர் தான் வந்து இதை முன்னெடுக்கிறாரு. ஸோ அதன்படி இந்த தீர்மானம் நிறைவேற்றப்படுது. இப்போ நம்ம பார்த்தோம் அப்படின்னா, 1946 1947 August 15 வரைக்கும் நிறைய வந்து டக்கு டக்கு நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நடந்துகிட்டே இருந்திருக்கும். அது என்னென்னது, ஃபஸ்ட்டு அமைச்சரவை தூதுக்குழு அப்படின்றவங்க நியமிக்கப்படுறாங்க.
ஸோ அதன் மூலயமா வராங்க. அதுலேருந்து ஒரு இடைக்கால அரசு அப்படின்றத நம்ம உருவாக்குறோம், அதுலேருந்து சட்டமன்றம் அப்படின்றது வந்து தோன்றுறது. அதே மாதிரி காங்கிரஸ் முஸ்லீம் லீக் அவங்களுடைய பிரிவினை அப்படின்றது சின்ன சின்ன பிரிவினையாக இருந்துச்சு, கடைசியாக அது எந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுச்சு, இந்தியா அப்படின்றது எல்லாமே வந்து ரெண்டாக வந்து பிரிவினை ஆகிடுச்சு. ஸோ இந்தியா தனியாக பாகிஸ்தானியா அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த 1946 1947 August 15 இந்த இடைப்பட்ட காலங்களில் பார்த்தா இந்த மாதிரி ஏகப்பட்ட இன்சிடென்ட்ஸ் வந்து டக்கு 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 டக்குன்னு நடந்திருக்கும். சரி, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா மவுண்ட் பேட்டன் திட்டம்னு பார்த்துட்டோம் இல்லையா. இதுக்கு அடுத்தது இந்தியாவில் இந்த மதவாதம் அப்படின்றது வந்து பரவணுச்சு. இப்போது ஸ்டார்டிங்லேருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரைக்கும் இந்த மதவாதம் அப்படின்றது எந்தெந்த மூலியமாக பரவணுச்சு அப்படின்றத ஆஸ் அ ஹோலாக அதை மட்டும் தனியாக பிரித்து பார்த்துக்கலாம். அடுத்தது இந்தியாவில் மதவாதம் எப்படி பரவணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டே நமக்கு தெரியும் என்னது, ஆங்கிலேயர்களுடைய பிரித்தாளும் கொள்கை. அதுக்கு முன்னாடியுமே நம்மக்கிட்ட வந்துட்டு அந்த மதவாதம் அப்படின்றது இருந்தாலுமே அது பெரிய அளவில் கொண்டு போனது யாருன்னா ஆங்கிலேயர்கள் தான். ஸோ அந்த பிரித்தாளும் கொள்கை அப்படின்றது வந்து மேற்கொள்கிறாங்க, இது ஒரு ரீசன். அதே மாதிரி சமய சீர்திருத்தம். ஸோ சமயங்களை வந்து சில சீர்திருத்தங்கள்லாம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம். சமய சீர்திருத்தங்களுக்கு என்னென்ன இயக்கங்கள்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு. ஸோ அப்படி ஸ்டார்ட் பண்ண இயக்கங்கள் எல்லாமே அப்படின்னா அவங்கவுங்களுடைய சமயத்தை வந்து மேலவங்க செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சிகளை வந்து மேற்கொள்வாங்க. அதன் மூலிமா ஒவ்வொரு சமயமும் என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து இந்த சமுதாயத்தில் முன்னேறி இருக்கணும், நம்ம பெருசாக இருக்கணும் அப்படின்றது விதமாக அந்த ஒரு மதவாதம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகுது. இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா அரசியல். ஸோ அரசியல் ரீதியாக பார்த்தோன்னா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஒரு கையாக இருக்கட்டும், இல்லை அவங்களுடைய அந்த ஒரு நிலையாக இருக்கட்டும், அது ஓங்கி இருந்ததா, இல்லை இந்துக்களுடைய அந்த ஒரு கை ஓங்கி இருந்ததா அப்படின்னு பார்த்தோன்னா இந்துக்களுடைய கைகள் தான் ஓங்கி இருந்துச்சு. ஸோ அரசியல் எடுத்துக்கிட்டோன்னா முஸ்லீம்களை கம்பேர் பண்ணும்போது இந்துக்கள் அவங்களுடைய ஆதிக்கம் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ அதனுடைய வெளிப்பாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாதி அடிப்படையிலையும் சமய அந்த ஒரு அடிப்படையிலையும் நிறைய அமைப்புகள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ 1915 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்து மகாசபை, அதே மாதிரி ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் அப்படின்றது 1925. ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே சமயத்தை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண அமைப்புகள். இப்போ வேறு சில காரணங்கள் என்ன, இன்னும் கொஞ்சம் நல்லா டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா 1887 சர் சையத் அகமத் கான் அப்படின்றவர் வந்து ஒரு விஷயம் சொல்வார். என்ன சொல்வார் அப்படின்னா முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க எல்லாத்தையுமே காங்கிரஸில் இருந்து நீங்கள் விலகி இருங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்வார். அதே மாதிரி 1906 ஆஹா கான் அப்படின்றவங்க சிம்லாவில் வந்துட்டு ஒரு தூதுக்குழுவின் மூலியமாக அப்போ இருக்கக்கூடிய மின்டோ பிரபுவை வந்து சந்திப்பாங்க. ஸோ அவங்க வந்து சந்திக்க வைக்கிறதா இருக்கட்டும், அப்படி சந்தித்ததன் மூலியமாக முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி நீங்கள் வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து மின்டோ பிரபு அவர் வந்து என்ன யோசிப்பார், ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஸ்ட்ராட்டஜியே என்னது, பிரித்தாளும் கொள்கை இல்லையா. ஸோ தனித்தொகுதி அப்படின்னு சொல்லி பிரித்து கொடுத்தோன்னா முஸ்லீம்கள் தனி அப்படின்றத அவங்க நல்லா வந்து வெளிக்காட்டலாம் அப்படின்றதுனால முஸ்லீம்கள் வந்து அவங்க கேட்ட சதவீதத்தை விட அதிகமான இடத்துல வந்து அவங்களுக்கு தனித்தொகுதி அப்படின்ற ஒரு ஒதுக்கீடு வந்து கொடுப்பாங்க. ஸோ மின்டோ பிரபு அப்படின்றவர் இந்த ஒரு விஷயத்துக்கு வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறார். 1906 என்ன பண்ணுறாங்கன்னா ஆஹா கான், நவாப் சலிமுல்லா, அப்புறம் நவாப் மோசின் ஹக்மக் அவங்க எல்லாருமே, அதே மாதிரி நவாப் பசீர் உல்மக் இவங்க எல்லாருமே இந்த முஸ்லீம் லீக் அப்படின்றலாம் தோற்றுவிக்கிறாங்க இல்லையா. ஸோ அது எல்லாத்தையுமே அவங்க தோற்றுவிக்கிறாங்க. அதே மாதிரி 1909 மின்டோ பிரபு அப்படின்றவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த சீர்திருத்த சட்டம்ன்றதை வெளியிடுவாங்க. அதான் 1909 மின்டோ மார்லி சீர்திருத்த சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு சட்டத்தின்படி மின்டோ பிரபு சொல்லியிருந்தாரே அவங்களுக்கு நாங்கள் தனி தொகுதி தரோன்ட்டு அதை சட்டத்திலே கொண்டு வந்துடுவாங்க. அதன்படி முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி அப்படின்றத வந்து கொடுத்துருவாங்க. 1909 முகர்ஜி லால்சந்த் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பஞ்சாப் இந்து சபா அப்படின்றத தோற்றுவிக்கிறாங்க. அதே மாதிரி 1915 அகில இந்திய இந்து மகாசபை கூட்டம் அப்படின்றதுமே வந்து தோற்றுவிக்கப்படுது. யாருடைய தலைமையில் அப்படின்னா மகாராஜா காசிம் பஜார் அப்படின்றவருடைய தலைமையில் தோற்றுவிக்கப்படுது. 1912 வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முகமது அலியாக இருக்கட்டும், அதே மாதிரி மௌனாலா ஆசாதாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ரொம்ப இளம் தலைவர்களாக இருக்காங்க. பட் இருந்தாலுமே கொஞ்சம் காலகட்டங்களில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அரசியல் அப்படின்ற அந்த அரசியலை பார்க்கும்பொழுது அது வந்து ஒரு மதம் அப்படின்ற மாதிரியான ஒரு மனப்பான்மையிலே தான் இவங்க எல்லோரும் பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ லக்னோ ஒப்பந்தம் அப்படின்றத படி பார்த்தோன்னா முஸ்லீம்களுக்கு தனித்தொகுதி அப்படின்ற விஷயத்த அவங்க கேட்டிருப்பாங்க, அது காங்கிரஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. 1920 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ரௌலட் சட்டம் அப்படின்ற அந்த அடக்குமுறை சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. கிலாபத் இயக்கம் வந்து நடந்துட்டு இருந்திருக்கும், அதனுடைய விளைவாக நிறைய விஷயங்கள்னால இந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்படின்றதும் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ஒத்துழையாமைக்கு இந்த மாதிரியான ரௌலட் சட்டமாக இருக்கட்டும், கிலாபத் இயக்கமாக இருக்கட்டும், இந்த ஒத்துழையாமை இயக்கமாக இது எல்லாத்துலேயுமே முஸ்லீம்கள் வந்து கலந்துப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்க அரசியலை வந்து எப்படி பார்க்குறாங்கன்னா மதம் சார்ந்ததாகவே பார்ப்பாங்க. ஏன்னா முஸ்லீம்கள் வைக்கிற எல்லா கோரிக்கைகளும் அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து காங்கிரஸ் அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் நிராகரிச்சுட்டே வருவாங்க. அதனால் அரசியல் அப்படின்றதையுமே அவங்க மத பார்வையிலே தான் பார்த்துட்ருப்பாங்க.
1920 பார்த்தோம் அப்படின்னா அந்த ஆரிய சமாஜம் சுத்திய இயக்கம் அப்படின்றது எல்லாமே இந்துக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய இயக்கமாக இருக்கு இல்லையா. ஸோ இதற்கு ஒரு போட்டின்ற மாதிரி முஸ்லீம்கள் வந்து சில இயக்கம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. தபுலிகா இயக்கம், தஞ்சன் இயக்கம், அந்த மாதிரியான இயக்கங்கள் வந்து இவங்க எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய விளைவாக என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்து மகாசபை இருக்கு இல்லையா, ஸோ இந்து மகாசபையில் போய் சேர்ந்துப்பாங்க. ஸோ இதன் மூலயமா என்ன ஆகிடும் அப்படின்னா, முஸ்லீம்கள் அவங்க வந்து காங்கிரஸை பார்க்கும்பொழுது அது எல்லாமே இந்துக்களினுடைய நலன்களை மட்டும்தான் கவனிக்குது, நம்மளுடைய நலன்களை வந்து அவங்க கவனிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரியும், இவங்களும் வந்து முஸ்லீம்கள் அவங்களுக்கு தனியான தொகுதி வேணும்னு கேட்குறாங்க, அவங்களுடைய மதத்தை வந்து முன்னேற்றணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மத சார்பின்மையாக இருக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான பிரிவினை எல்லாமே இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துக்கிட்டே வருது. காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி நிறைய சமய சிக்கல்லாம் போயிட்டுருக்கு இல்லையா, இந்த சமய சிக்கல்களை வந்து எதிர்கொள்கிற மாதிரியான எந்த ஒரு செயல் திட்டத்தையும் அவங்க கொண்டு வரல. ஸோ சமய சிக்கல் வந்து இன்னும் பெருசாகிட்டே தான் இருக்கே தவிர, அதை வந்து சரி பண்ணணும் அப்படின்ற நடவடிக்கைகள் அவங்க எதுவுமே வந்து அவ்வளோ பெரிய ஒரு செயல் திட்டமாக கொண்டு வரல. 1928 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, இப்போ நேரு இருக்கார் இல்லையா, அவர் வந்து நிறைய திட்டத்தை எல்லாத்தையுமே உருவாக்குறாரு. அதே மாதிரி காங்கிரஸினுடைய கருத்துப்படி வந்து பார்த்தோம் அப்படின்னா, அந்த அரசியல் திட்டம் அப்படின்றது எல்லாமே மேற்கொள்ளப்படுது. ஸோ இந்த மாதிரி காங்கிரஸினுடைய கருத்துப்படி தான் எல்லா அரசியல் திட்டங்களும் வந்து மேற்கொள்ளப்படுறதுனால சீக்கியர்களும் சரி, அதே மாதிரி ஜின்னா அவர்களும் சரி, இது எல்லாத்தையுமே மறுக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய செயல் திட்டம் தான் வந்து செயல்படுது அப்படின்னா நிறைய விஷயங்கள் வந்து மறுக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு டைமில் வந்து பார்த்தோம்னா, ஜின்னா அவர்களுக்கும் அதே மாதிரி முஸ்லீம்கள் இவங்களுக்கு இடையில வந்து ஒரு நல்ல ஒரு உடன்பாடு அப்படின்றது நடந்துட்டுருக்கு. இப்போ முஸ்லீம்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இந்த தனி தொகுதி அப்படின்றது வந்து கேட்குறாங்க, அது வந்து ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே தேச உணர்வு அப்படின்றது முஸ்லீம்கள் அவங்களுக்குமே இருக்குது, இருந்தாலுமே அவங்களுடைய கருத்துக்கள் எதையுமே காங்கிரஸ் வந்து எடுத்துக்கல. ஸோ அவங்க தனி தொகுதியெலாம் வந்து கேட்குறாங்க அப்படின்ற ரீசன்னால கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து புறக்கணிக்க ஆரம்பிக்கிறாங்க, அந்த எந்த ஒரு கருத்துக்களையுமே அவங்க வந்து எடுத்துக்கவே இல்லை. அதே மாதிரியே மற்ற மதங்கள் இருக்கும் இல்லையா, ஸோ இப்போ ஒரு மதத்துக்கு மட்டும் இவங்க சலுகை கொடுத்தாங்க அப்படின்னா, அதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மற்ற மதத்தார்களும் எங்களுக்கு இந்த மாதிரியான சலுகைகள் வந்து வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. 1930-37 இந்த மாதிரியான டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இயக்கம் அப்படின்னு சொல்லாம் போயிட்டு இருந்திருக்கும். அப்போ முஸ்லீம்கள் வந்து கிலாபத் இயக்கத்தில் கலந்துக்கிட்ட அளவுக்கு இந்த சட்டமறுப்பு இயக்கம் அப்படின்ற விஷயங்களில் முஸ்லீம்கள் வந்து அவ்வளவா கலந்துக்காமலே இருக்காங்க. அதே மாதிரி காங்கிரஸ், ஸோ காங்கிரஸினுடைய சார்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, மூன்று வட்டமேசை மாநாடுகள் வந்து நடந்துச்சு இல்லையா, அந்த மூன்று வட்டமேசை மாநாடுகளை ஒரே ஒரு மாநாட்டில் மட்டும்தான் காங்கிரஸ் சார்பாக காந்தியடிகள் வந்து கலந்துப்பார். ஸோ மூணில் ஒன்று மட்டும்தான் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த சமயத்தை பேஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ண எல்லா சங்கங்களுமே இந்த மூன்றுலையுமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஆனால் காங்கிரஸ் என்ன பண்ணுறாங்க, மூணில் ஒரே ஒரு மாநாட்டில் மட்டும்தான் கலந்துக்கிறாங்க, அதுவும் காந்தியடிகள் மட்டும்தான் ஒட்டுமொத்த காங்கிரஸினுடைய பிரதிநிதியாக போய் கலந்துப்பார். அடுத்தது 1932 முஸ்லீம் லீக் இருக்காங்களே, கிட்டத்தட்ட ஒரு 14 அம்ச கோரிக்கைகளை வந்து அவங்க நிறைவேற்றம் பண்ணுறாங்க. ஸோ இதன்படி ஜாதியினுடைய அடிப்படையில் தொகுதி ஒதுக்கீடு அப்படின்றது அவங்களுக்கு கிடைக்கிது. 1937 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாகாண தேர்தல் நடக்குது இல்லையா, ஸோ காங்கிரஸ்குள்ளே கடந்துக்கிட்டாங்க. 11 மாகாணங்களில் 7 மாகாணம் அவங்க வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு மாகாண தேர்தலில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லீம் லீக் வந்து ஒரு தோல்வி அப்படின்றது கிடைக்கிது. ஸோ அப்போ வந்து அவங்க ஒரு விஷயம் உணர்றாங்க. என்ன உணர்றாங்க அப்படின்னா, நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி நாடை நம்ம பிரிஞ்சு போனால் மட்டும்தான் நமக்கு வந்து நமக்குன்ற ஒரு நிலை இருக்கும், அப்படி இல்லைன்னா நம்ம என்ன பண்ணிடுவாங்க, ஓரமாக ஒதுக்கிடுவாங்க அப்படின்றது அவங்க வந்து உணர்றாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, முஸ்லீம் இருக்காங்க இல்லையா, ஸோ முஸ்லீம் சார்ந்த தீவிரவாதிகள் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன யோசிக்கிறாங்க, இனிமேல் நம்ம என்ன பண்ணணும், காங்கிரஸ்க்கு எதிராக வந்து நம்ம செயல்படணும் அப்படின்றதுனால காங்கிரஸ்க்கு எதிராக தங்களுடைய மத பிரச்சாரம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ 1937 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, இந்திய அரசியலில் பெரும்பாலும் வந்து இந்த மதம் அப்படின்ற விஷயத்தையே சுற்றி சுற்றி தான் இந்த அரசியல் அப்படின்றது செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ 1937 39 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா, முஸ்லீம் லீக் அப்படின்றது மட்டும்தான் என்னவாக இருக்குது, அதாவது முஸ்லீம்களுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னா அது முஸ்லீம் லீக் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி ஜின்னா சொல்லுவார். ஸோ இதன் மூலிமா இன்டைரக்டாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்போ முஸ்லீம்களுக்குன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரதிநிதி அப்படின்றது முஸ்லீம் லீக் மாதிரி, இந்துக்களுக்குன்னு சொல்லி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் காங்கிரஸ் அப்படின்றத இன்டைரக்டாக குறிப்பிடுவார். ஆனால் காங்கிரஸில் இருக்கவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, ஸ்டார்டிங்லேருந்து நாங்கள் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு அமைப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜின்னா அவர்கள் வந்து இப்படி குறிப்பிடுறாரு. 1940 மார்ச் 24 அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பாகிஸ்தான் அப்படின்ற தனி நாடு எங்களுக்கு வேணும் அப்படின்ற தீர்மானமே லாகூரில் முஸ்லீம் லீக் அவங்க போடப்பட்ட மாநாட்டில் தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுருச்சு. ஸோ இதன் மூலயமா கண்டிப்பாக பாகிஸ்தான் அப்படின்றது முஸ்லீம்களுக்கான ஒரு தனி நாடாக வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் நிறைவேற்றதுல இருந்து கடைசியாக என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்குன்ற தனி நாடு அப்படின்றதே அவங்க வந்து வாங்கிட்டாங்க.
ஸோ இதுக்கடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ இந்த காலனி இருக்கு இல்லையா, ஸோ காலனி அப்படின்றது நமக்கு முடிஞ்சிருச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம், 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சிருச்சு. ஸோ ஆங்கிலேயர்களுடைய ஆதிக்கத்தில் இருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். ஸோ ஆங்கிலேயர்களுடைய காலனி அப்படின்னு நிறைய இடம் இருந்துச்சு. ஸோ 1947 நமக்கு சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் இந்தியா அப்படின்றது ஆங்கிலேயர்களுடைய காலனி அப்படின்றது கிடையாது. ஸோ அதுக்கப்புறமேட்டு இந்தியா வந்துட்டு எப்படி பிரிவினை பார்த்துச்சு அப்படின்றத இப்போ பார்க்கலாம். இப்போ ஆங்கிலேயர்கள் வந்து வெளியில் போக போகிறாங்க இல்லையா, ஸோ ஆங்கிலேயர்கள் இருக்கும் பொழுது நம்ம இந்தியா அப்படின்றது வந்து வேறு மாதிரி இருந்துச்சு. பட் அவங்க வெளியில் போகும்போது நிறைய பிரிவினை அப்படின்றதெல்லாம் மேற்கொண்டதுனால இந்தியாவை திருப்பி மறுகட்டமைப்பு பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ மறுகட்டமைப்புனா என்னது, முன்ன இருந்த இந்தியான்றது இப்போ இருக்காது. என்ன காரணம், நிறைய இது வந்து பிரிஞ்சு போயிடுச்சு. ஸோ பாகிஸ்தானுக்கு தனியாக நமக்கு தனியான்னு சொல்லி பிரிஞ்சதுனால இந்தியாவோட அந்த வரைபடம் எல்லைகள் அப்படின்றது சின்ன சின்ன மாறுதல் வந்து ஏற்பட்டுச்சு. ஸோ இப்போ அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ வங்காளம் பஞ்சாப் அப்படின்றது ரெண்டாக வந்து பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ பாதி பாகிஸ்தான் அதே மாதிரி இந்தியாவுக்குன்னு சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. அது எப்படி இப்படி பிரித்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அதே மாதிரியே இதை பிரிக்கிறதுக்கு வந்து சில எல்லைகள் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. சொல்லப்போனால் சில நேரங்களில் நமக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, சில டைமில் வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரியான எல்லைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆறுகள், சாலைகள், மலைகள். ஸோ இந்த பிரிக்கிற இடத்துல வந்து இருக்கக்கூடிய ஆறுகளாக இருக்கட்டும், அந்த இடத்துல இருக்கக்கூடிய சாலைகளாக இருக்கட்டும், மலைகளாக இருக்கட்டும், அதெல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு இந்த வகுப்பு அப்படின்றத பண்ணும்போது. இப்போ இங்கிலாந்து பிரதமர் யார் இருக்கார், கிளமெண்ட் அட்லி அப்படின்றவர் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டான், அப்படியே ஒரு கிளான்ஸ் மாதிரி பார்த்துக்கலாம். 1947 February 20 லண்டனில் வந்து வெளியிட்ட ஒரு அறிவிப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க, அதாவது 1948 June 30 இந்தியா விட்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதன்படி பார்க்கும்போது அப்போ இருந்து அந்த வேவல் பிரபு அப்படின்றவரை நீக்கிட்டு அடுத்த ஒரு அரசு பிரதிநிதியாக யாரை போடுறாங்க, மவுண்ட் பேட்டன் அப்படின்றவர் வந்து போடுறாங்க. ஸோ இதில் இருந்தால் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்படின்னு ஏற்படுது. ஸோ இவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, 1947 June 3 என்ன சொல்கிறாருன்னா, அட்லி அதாவது வந்துட்டு கிளமெண்ட் அட்லி வந்து குறிப்பிட்டிருக்காரு இல்லையா, என்ன சொல்லியிருக்காரு, 1948 June 30 இந்தியா விட்டு நாங்கள் வெளியேறிடுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அவர் குறிப்பிட்டதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணிடுறோம், இந்தியா விட்டு வெளியேறிடுறோம், அதன் மூலிமா உங்களுக்கு சுதந்திரம் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த ஒரு டேட் தான் என்னது, 1947 August 15 ஸோ பார்த்தீங்கன்னா வருஷம் ஒன்று தான், நாட்கள் வந்து ரொம்ப குறைவு, ஆகஸ்ட்டுக்கு ஜூனுக்கும் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் தான் வந்து பார்த்தோன்னா அந்த எல்லைகளை வந்து பிரிக்கிறது, சீக்கிர சீக்கிரமாக வந்துட்டு அந்த முடிவுகள் எடுக்கிறது, அவங்க டக்குன்னு போகணுன்றது, அந்த இடைப்பட்ட காலம்ன்றது ரொம்ப ரொம்ப கம்மி. அந்த ஒரு டைமில் வந்து பார்த்தோன்னா டக்கு டக்கு நிறைய மாறுதல் எல்லாமே நடந்திருக்கும். இப்போ நேரு அவர்கள் என்ன பண்ணுறாருனா, 1947 August 14 to 15 ஸோ இந்த இடைப்பட்ட டே இருக்கு இல்லையா, ஸோ 14 to 15 அதாவது என்ன, 14 அப்படின்ற டே முடிய போது 15 அப்படின்ற டே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த இடைப்பட்ட நள்ளிரவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி இவர் வந்து ஸ்பீச் கொடுக்குறாரு. இந்த மாதிரி நம்ம ரொம்ப நாளாக வெயிட் பண்ணது நமக்கு கிடைக்க போகுது, அதே மாதிரி இந்த பாகிஸ்தான் அப்படின்ற நாட்டில் வந்து பிரிஞ்சு போக போகுது இல்லையா. ஸோ அதை பற்றின ஸ்பீச் வந்து இவர் கொடுப்பார். அதே மாதிரியே இந்த பிரிவினை, ஸோ இந்த பிரிவினுடைய விளைவுகள் என்னென்ன, அதாவது இந்தியா பாகிஸ்தானை வந்து பிரிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க, அதனால் ஏற்பட்ட விளைவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ மவுண்ட் பேட்டன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து திட்டம் சொல்லிட்டார். அதாவது அட்லி, அதாவது பிரதமரான அட்லி வந்து ஒரு டேட் சொல்லியிருந்தார், அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நாங்கள் சுதந்திரம் கொடுத்துறோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். ஸோ அப்படி அவர் சொன்னதுலேருந்து நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறது அந்த ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா நாட்கள் கணக்கில் பார்த்தோன்னா வெறும் 72 தான் இருக்குது. ஸோ அந்த 72 தான் இப்போ வந்து அந்த பிரிவினை அப்படின்றத வந்து பண்ண போகிறாங்க. ஸோ லண்டன்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒருத்தர் அனுப்பிச்சி வைக்கிறாங்க, அவர் தான் வந்து வழக்கறிஞரான சர் சிரில் ராட்க்ளிஃப் அப்படின்றவர். இவர் வந்து எதுக்கு வர்றாரு அப்படின்னா, அந்த வரைபடம் சொல்லப்போனால் அந்த பிரிவினை அப்படின்றது அந்த எல்லைகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இவர் வர்றார். பட் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா, இவர் இந்த மாதிரி எல்லைகளை இதுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணதுலாம் கிடையாது. ஸோ எந்த விதமான ஒரு முன் அனுபவம் அப்படின்றது அவருக்கு கிடையாது. அதே மாதிரியே இந்தியாவோட நிலைமை என்ன அப்படின்றத பற்றி எந்த ஒரு புரிதலுமே இவருக்கு வந்து இருக்காது. ஸோ இவர் தான் என்ன பண்ணியிருக்காருனா, அந்த எல்லைகளை வந்து பிரிச்சிருக்கார். 1947 July 8 வந்து இந்தியா வராரு. ஸோ இந்தியா வந்ததுக்கப்புறம் இவருக்கான பொறுப்புன்னு சொல்லி என்ன ஒதுக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா, பஞ்சாப். ஸோ பஞ்சாப் வங்காளம் அப்படின்றதான் வந்து பிரிக்கிறாங்க இல்லையா. ஸோ அப்படி பிரிக்கப்பட்ட அந்த ஒரு ஆணையத்தினுடைய தலைமை பொறுப்பு தான் வந்து இவர் வகிக்கிறார். ஸோ அந்த ஆணையத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, இந்தியா சார்பாக இந்திய நீதி அரசர்கள் இருக்காங்க. ஸோ முஸ்லீம்கள் சார்பாக வந்து 2 இந்துக்கள் சார்பாக 2 அப்படின்றவங்க இந்த ஆணையத்தில் வந்து சேர்ந்து பணியாற்றுறாங்க. 1941 எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பு, ஸோ அந்த சென்சஸ் அப்படின்றது, ஸோ முஸ்லீம்களோட பெரும்பான்மை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து பிரிக்க போகிறாங்க. ஸோ இப்போ வந்து வங்காளம் அப்படின்ற பகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த வங்காளத்தில் 1941 எடுத்த சென்சஸை பேஸ் பண்ணி இந்த முஸ்லீம் பெரும்பான்மையை வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு பார்ட்டிஷன், இந்த ஒரு பிரிவினை பண்ணுறதுக்கு வெறும் அவங்களுக்கு 5 மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு.
வெறும் அஞ்சே வாரம் தான். அதுக்குள்ளே அவங்க என்ன பண்ணும், இந்த ஒரு சென்சஸை வச்சு முஸ்லீம்கள் பெரும்பான்மை எந்த சைடு இருக்குது, எது வரைக்கும் பிரிக்கலாம் அப்படின்ற டெசிஷன் எல்லாமே எடுக்கணும். ஆனால் அதில் மிகப்பெரிய ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1941 எடுக்கப்பட்ட சென்சஸ் அப்படின்றது இரண்டாம் உலகப் போர் நடந்துட்டு இருந்த டைமில் எடுக்கப்பட்ட சென்சஸ். நமக்கு தெரியும் இரண்டாம் உலகப் போர் எப்படி இருந்துச்சு, 1939 45 வரைக்கும் நடந்துச்சு. ஸோ அந்த டைமில் எடுக்கப்பட்ட ஒரு சென்சஸ் அப்படின்றதுனால வேக வேகமாக வந்துட்டு அந்த மக்கள் கணக்கெடுப்புன்றதை எடுத்திருக்காங்க. அப்படி எடுத்திருக்கும் போது அந்த எண்ணிக்கையில் ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருந்திருக்கு. அந்த ஒரு சென்சஸை வச்சு தான் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த எல்லைகள் அப்படின்றத பிரிச்சிருக்காங்க. மவுண்ட் பேட்டன் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த எல்லைகளை வந்து வரையறுக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த எல்லைகளை வந்து வரையறுக்கக்கூடிய அந்த பணி அப்படின்றது, அதாவது நமக்கு சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்தியாவும் பாகிஸ்தானும் அந்த ஒரு பணியை மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு புதிய வரைபடம் இருந்துச்சா அப்படின்னா, நம்மக்கிட்ட வந்து அந்த டைமில் வந்து ஒரு புதிய வரைபடம் அப்படின்றது இல்லை. அதே மாதிரியே ராட்க்ளிஃப் வந்து நான் ஒரு பிரிவினை, அதாவது அந்த எல்லையை வந்து வகுத்து கொடுத்துருக்காரு இல்லையா, அதில் வந்து ஏகப்பட்ட முரண்பாடுகள் வந்து இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ மேற்கு பஞ்சாப் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இப்போ பஞ்சாப் இருக்குது, ஸோ இதோட மேற்கு பஞ்சாப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து பாகிஸ்தான், அதுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த ஒரு தீர்மானம் வந்து எங்கே நிறைவேற்றப்படுது அப்படின்னா, அந்த மேற்கு பஞ்சாப் அப்படின்றது பாகிஸ்தானோட சேரும் அப்படின்ற தீர்மானத்தை பஞ்சாப் மாகாண சட்டமன்றம் வந்து நிறைவேற்றம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரியே இப்போ வங்காளம் அப்படின்றதுனா, அந்த கிழக்கு வங்காளம் அப்படின்றது பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்றது தான் 1971 நம்ம பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம். இப்போ இந்த கிழக்கு வங்காளம்னா என்னென்ன இருந்துச்சு, இந்த வங்காளத்தினுடைய கிழக்கு பகுதி இருந்தது, அதுக்கப்புறம் அசாமினுடைய சிலக்கட் மாவட்டமும் அதே மாதிரி குல்னா மாவட்டம் அப்படின்றதும் சிட்டகாங்கினுடைய இந்த குன்று பகுதிகள் இதெல்லாமே சேர்ந்து தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த பங்களாதேஷ் அப்படின்றது. இப்போ பிரிவினை அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த பிரிவினை ஏற்படும் போது இந்தியாவில் கிட்டத்தட்ட 42 மில்லியன் வந்து பார்த்தோன்னா முஸ்லீம்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 20 மில்லியன் வந்து முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் வந்து இருந்திருக்காங்க. சரி, இப்போ காந்தியடிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு உண்ணாவிரதம் அப்படின்றது மேற்கொள்கிறார். எதுக்காக அப்படின்னா, இப்போ நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது அந்த பிரிவினை அப்படின்றது ஏற்படுது இல்லையா, இப்போ 1947 August 15 அந்த பிரிவினை வந்து ஏற்பட்டுச்சு அப்படின்றத எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் என்ன பண்ணுறாருனா, புதுடெல்லியில் இவர் வந்து உண்ணாவிரதம் இருக்கிறார். பிரிவினை அப்படின்னு நம்ம பிரித்ததுக்கு அப்புறமேட்டு, இப்போ இந்த சைடில் இருக்கவங்க அந்த பக்கம் போகணும், அந்த சைடில் இருக்கவங்க இந்த பக்கம் போகணும், ஏன்னா நம்ம பிரிச்சிட்டோம். ஸோ அந்த எல்லையில் வந்து கடக்கணும். அப்படி எல்லைகளை வந்து கடக்கிறதுக்கு நின்றவங்களுடைய நீண்ட வரிசை இருக்கும் இல்லையா, அதை என்னன்னு குறிப்பிடுறாங்க அப்படின்னா, கேஃபிலா அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அவ்வளோ பெரிய நீண்ட வரிசை இருந்திருக்கு. அதே மாதிரியே இந்த ஒரு எல்லை கடக்கும் போதும் சரி, இந்த பிரிவினை போதும் சரி, நிறைய இடங்கள் வந்து வன்முறை அப்படின்றது நடந்துச்சு. அப்படி வன்முறையில் மட்டும் உயிரிழந்தவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட 2 லட்சத்துலேருந்து 5 லட்சம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. அதே மாதிரி இடம் பெயர்ந்துடன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வந்து இப்போ பாகிஸ்தான் இந்தியானு பிரிச்சதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கவங்க பாகிஸ்தானுக்கும், பாகிஸ்தானில் இருக்கவங்க இந்தியாவுக்கும் அந்த மாதிரி நிறைய அந்த மைக்ரேட் பண்ணாங்க. ஸோ இடம் பெயர்தல் அப்படின்றது நடந்துச்சு. அப்படி நடக்கும்போது கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து இடம் பெயர்ந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, 15 மில்லியன் மக்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இடம் பெயர்ந்திருக்காங்க. 1950 April 8 ஒரு தீர்மானம் சொல்லப்போனால் ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு போடப்படுது, அது வந்து டெல்லி ஒப்பந்தம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. யார்கிடையில் போடப்படுதுன்னா, நேருக்கும் லியாகத் அலி கான் அப்படின்றவங்களுக்கு இடையில தான் இந்த டெல்லி ஒப்பந்தம் அப்படின்றது போடப்படுது. ஸோ இந்த ஒப்பந்தத்தில் வந்து என்ன விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்கவுங்க இடத்துல இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய நம்பிக்கையை வந்து நம்ம திருப்பி மீட்டெடுக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்துகிற விதமாக தான் இந்த டெல்லி ஒப்பந்தம் அப்படின்றது வந்து போடப்பட்டுச்சு. ஸோ இதோட நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நம்ம சிலபஸில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த தேச பிரிவினை வகுப்புவாதம் அப்படின்றத ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ரெண்டு தான். ஒன்று வந்து தலைவர்கள் உருவாகுதல். தலைவர்கள் உருவாகுதல், ஒவ்வொரு தலைவர்கள் அவங்களுடைய பர்சனாலிட்டிஸ், ஒவ்வொரு பர்சனாலிட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதே மாதிரி இன்னொன்று என்ன பார்ப்போம் அப்படின்னா, நிறைய டேப்லர் காலம் பார்ப்போம். அது என்னென்ன டேப்லர் காலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இப்போ நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து நிறைய ஒரு அரசு பிரதிநிதி இருந்தார், ஒரு வைஸ்ராய் இருந்தாங்க அப்படின்னு பார்த்துருப்போம். நிறைய பேருடைய பத்திரிகைகள் பார்த்துருப்போம். அதே மாதிரி நிறைய புத்தகம் வந்து ஒவ்வொருத்தரும் எழுதியிருந்தாங்க அப்படின்னு பார்த்துருந்தோம். ஒரு சில அமைப்புகள்லாம் பார்த்துருந்தோம் இல்லையா. ஸோ அயனமில் நம்ம ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் பார்த்தது எல்லாத்தையுமே ஒரு கம்பைல் பண்ணி ஒரு டேப்லெட் ஃபார்மில் பார்க்க போகிறோம்.